கிறிஸ்துவெல்லாம் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இன்று கிறிஸ்மஸ் விழா கொண்டாடுகிறோம். நம்ம எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் என்று சொன்னால் மகிழ்ச்சியான ஒரு பெருவிழா. உலகத்தில் இந்த கிறிஸ்மஸை இரண்டு விதமாக பார்க்கின்ற பார்வை உண்டு. பொதுவாக கிறிஸ்மஸ் காலகட்டத்தில் நிறையா இந்த அன்பளிப்புகள் கொடுப்பது, புத்தாடை வாங்குவது, புது உணவுகள், விருந்துகள் என்றெல்லாம் செய்வது, வியாபாரம் என்று அதிகமாக உலகம் முழுவதுமே இன்று கிறிஸ்மஸ் என்று சொன்னால் மிகப்பெரிய அளவில் இது வியாபார ஒரு சீசனாக நாட்களாக மாறுகிறது என்பது பொதுவான ஒரு எண்ணம், பார்வை, பார்க்கின்ற ஒரு நிலைப்பாடு. ஆனால் நாம் இன்று மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்கு காரணம் இப்படிப்பட்ட வெளிப்புற அடையாளங்களான விருந்து, உணவு மற்றும் நிறைய அன்பளிப்புகள், கிஃப்ட்ஸு, கிறிஸ்மஸ் கார்டு, கிறிஸ்மஸ் கேரல்ஸ் என்பது முக்கியமல்ல. ஆனால் இதெல்லாம் வெளியே அடையாளங்கள். முக்கியமான நாம் ஏன் கிறிஸ்து இயேசு குழந்தையாக நம்மில் பிறந்திருப்பதற்கு நாம் மகிழ்கிறோம் என்று சொன்னால், கிறிஸ்மஸ் என்றாலேயே கடவுள் நம்மை தேடி வருகிறார் என்பதுதான். நாம் பாவப்பட்ட ஜனங்கள், பலவிதமான துன்பம், நெருக்கடிகள், வேதனைகள், வியாதிகள், தொற்று நோய், இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையில் மூழ்கி இருக்கின்ற இந்த மனுக்குலத்தை மீட்கவும் வாழ வைக்கவும் நம்மை திரும்ப புத்துணர்வு கொடுத்து நமக்கு ஒரு நலவாழ்வை அளிக்கவும் கடவுள் நம்மை தேடி வந்திருக்கிறார். கிறிஸ்மஸ் இதை உணர்த்துகிறது. அதோடு சேர்ந்து நான் என்னாலும் உங்களோடு இருக்கிறேன் என்று நம் ஆண்டவர் இயேசு தன் சீடர்களுக்கு சொன்ன அந்த வார்த்தையை இன்று நாம் பார்க்கிறோம். கடவுள் நம்மோடு. இதுதான் இம்மானுவேல் அல்லது கிறிஸ்மஸ் என்ற பெருவிழாவின் பொருள். ஆகவே இன்று நாம் கிறிஸ்மஸை நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாடுவதற்கு கடவுள் என்னை தேடி வந்திருக்கிறார், அந்த கடவுள் என்னோடு இருக்கிறார் என்ற உணர்வு நம் எல்லாருக்கும் இருக்கிறது, இருக்க வேண்டும். நம்பிக்கை மட்டுமல்ல, இது ஒரு அனுபவம். அப்படி இருக்கும்போது நம் வாழ்க்கையை நாம் எத்தனை சோதனைகள் வந்தாலும் கவலைப்படாமல் தொடர்ந்து கடவுளின் எண்ணத்தில் சீடர்களைப் போன்ற அல்லது அந்த வான தூதர்கள் இடையர்களுக்கு சொல்லும் பொழுது இடையர்கள் அதை நம்பி வந்து கடவுள் நம்மை தேடி வந்திருக்கிறாரே என்று சொல்லி அவர்கள் பெத்லேகம் சென்று குடிலில் இருந்த கிறிஸ்து இயேசு அனுபவத்தை பெற்றார்கள். பெற்ற அனுபவத்தின் காரணமாக கடவுளை புகழ்ந்து கொண்டே சென்றார்கள். அதே முறையில் நாமும் கிறிஸ்து அனுபவம், கிறிஸ்து பிறப்பு அனுபவம், என்ன அனுபவம், கடவுள் என்னோடு இருக்கிறார் என்ற அனுபவத்தை நாம் பெற்று நாம் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையை இடர்களைப் போல சாட்சி வாழ்வு வாழ்வதற்கு வேண்டிய அந்த வாழ்க்கை வாழ நம் ஒவ்வொருவரையும் குழந்தை இயேசு நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும். அதே நேரத்தில் நமக்கு தன் அருளையும் ஆற்றலையும் அளிப்பார் என்ற நம்பிக்கையோடு உங்களை நான் வாழ்த்துகிறேன். மீண்டும் உங்களுக்கு எனது கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன்.